அன்பானவர்களே, இன்றைய ரேமா வார்த்தை ஏசாயா 45 அதிகாரம் 4 வசனத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். அன்பான பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களுடைய ஆசீர்வாதங்கள் இல்லை என்று கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறீர்களா? கடன் 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 வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உனக்கு மறைவாய் இருக்கிற ஒரு பொக்கிஷம் இருக்கிறது. உன் கண்களுக்கு பிசாசனவன் மறைத்த அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷம் இருக்கிறது. சில வேளைகளிலே இரவு நேரங்களிலே நம் கண்ணீர் விட்டு சொல்லுகிறோம், ஆண்டவரே, ஏன் இரவை நீர் எனக்கு இவ்வளவு நாட்கள் அல்லது இவ்வளவு நேரம் நீடித்து வைக்கிறேன், என் நாட்கள் ஏன் வெளிச்சம் வரவில்லை? ஆண்டவர் சொல்கிறார், அந்த காலத்திலே இருக்கிற அந்த பொக்கிஷத்தை நான் உனக்கு எடுத்து கொடுக்க போகிறேன். மறைப்பிடத்தில் இருக்கிற புதையல்களை எடுப்பேன். பிசாசு ஒரு திருடன், உங்களுடைய ஆசீர்வாதங்களை திருடி ஒளித்து வைத்திருக்கிறான். ஆண்டவர் இன்றைக்கு ஒரு வெளிப்பாடு தரப்போகிறார், உங்களுடைய ஐஸ்வர்யங்களை, உங்களுக்காக தேவன் நியமித்த ஆசீர்வாதங்களை அந்த அந்தகாரத்திலிருந்து கர்த்தர் எடுத்து, அந்த புதையல்களை எடுத்து உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். நீங்கள் கடன் வாங்க போகிறதில்ல, அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுக்க போகிறீர்கள். நீங்கள் ஐஸ்வர்யவான், நீங்கள் பிச்சைக்காரன் அல்ல. ஆண்டவர் உங்களை ஐஸ்வர்ய சம்பரதராய் மாற்றப் போகிறார். உங்களுடைய இரவை கர்த்தர் பகலாக மாற்றும்படி அந்த புதையலை சீக்கிரம் கொடுக்க போகிறார். அநேக ஜாதிகளுக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். Have a wonderful day. Amen.